வெஸ்டேஜில் இப்போ நம்ம பார்த்துட்டு ப்ராடக்ட் பேர் வந்து ஷார்ப் வாட்டர் ப்யூரிஃபையர் பிக்சர். இது பார்த்திங்கன்னா நார்மல் வந்து வாட்டர் ஃபில்டரை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல். இதோட விலை வந்து 3200 ரூபா. இதில் வந்து 5 வகையான ஃபில்டர் விஷயங்கள் நடக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ். வீட்டில் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சின்ன ஜக்கு மாதிரி தான் இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ கேட்கலாம், இப்போ நம்ம குடிக்கிற தண்ணி இந்த தண்ணி நல்ல தண்ணி, மெட்ரோ வாட்டரா இல்லை போர் வாட்டரா இல்லை கேன் வாட்டரா இல்லை பிஸ்லரி பாட்டில் வாங்க மாதிரி வாட்டரா? உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம தமிழக அரசாங்கம் கொடுக்குற மெட்ரோ வாட்டர் தான் வந்து, அதுவும் லாரியில் வர தண்ணியை விட இதில் ஒரு தண்ணி பாருங்கள், பைப்பில் வர தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி. அதில் தான் டிடிஎஸ் ரொம்ப சரியான அளவில் இருக்குது. ஸோ அப்போ 20 அடி உள்ள கிணறுல உள்ள தண்ணியும் ரொம்ப சுத்தமான தண்ணி. இப்போ 20 அடியில் தண்ணி வந்து நம்ம கிடைக்கிறே கிடையாது. போர்வெல்லாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் 200 அடி 250 அடி ஆவரேஜ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம சுத்தமான தண்ணி வந்து குடிக்கணும். அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தோம்னா இந்த விஷயத்தில் வந்து சென்னையில் மட்டும் 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10,000 கோடி செலவு பண்ணுறாங்க. நம்மளால் நம்ப முடியாது, இது உண்மை. சென்னையில் வாழ்கிறது 1 கோடி பேர் வாழ்கிறாங்க. அந்த 1 கோடி பேரில் 20 லட்சம் ஃபேமிலி இருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 லட்சம் கேன் வாட்டர் வாங்குகிறாங்க. ஒரு கேன் வாட்டர் வந்து 20 லிருந்து 25 ரூபா ஆகுது. அது ஒரு நாளைக்கு பிறக்கிங்க, அது 1 வருஷத்துக்கு பிறக்கிங்க, அது ஒரு பேமெண்ட் வரும். தண்ணி லாரி ஒரு நாளைக்கு 7,000லேருந்து 8,000 லாரி போகுது. அதையும் நீங்கள் வந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் வருது. அப்புறம் ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 100 போர் போடுறாங்க. ஸோ அந்த காஸ்ட்டையும் கணக்கு பண்ணுங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட சென்னை மக்களின் சராசரி வருஷ செலவு 10,000 கோடி நீருக்காக மட்டுமே. நன்றி. இந்த ஷார்ப் வாட்டர் ப்யூரிஃபையரோட மொத்த டீட்டெயிலை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நன்றி.